அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 11/5/2024 குரோதி வருடம், சித்திரை மாதம், 24 தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 5:54 நிமிடம். சூரிய லக்னம் மேசம். சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசி. ஹலோ காய்ஸ், எங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனை வருது. எல்லா வீட்லேயும் இருக்கிற பிரச்சனை மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் இருந்துச்சு. அதை அப்படியே விடுறதுக்கு எங்களுக்கும் மனசு இல்லை. அப்போ எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, வந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அப்போ தான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆட் பார்த்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி, அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸ், பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ், அப்புறம் வந்து அரசியல்வாதி, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசியம் பார்க்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன். கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ண என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன். எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு. வீடியோக்கு மேலே வந்து அவங்க நம்பரை தரேன். உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்தை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். பை பை. மேசம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் விருப்பத்திற்கான முக்கிய முடிவுகள் உங்களால் எடுக்க இயலும். நீங்கள் தன்னம்பிக்கை அதிகமாக காணக்கூடிய நாளாக இருக்கு. நீங்கள் எதையோ சாதித்தது போல உணர்வீங்க. கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு உங்களை வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும். உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை பணியிடத்துல வெளிப்படுத்துவீங்க. உங்களின் நேர்மையான அணுகுமுறை காரணமாக உங்க துணையிடத்துல மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த போக்கின் காரணமாக உறவின் பிணைப்பு வலுப்படும். மனம் திறந்து பேசுவதன் மூலம் உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளிகள் குறையக்கூடியதாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமாக இருக்குது. ஊக்கத்தொகை வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். உங்கள் சேமிப்பு ஆற்றல் உயரும். நீங்கள் திடமான மனது மற்றும் உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று வளர்ச்சி குறைந்து காணக்கூடிய நாள். உங்கள் பணிகளை விரைவாக ஆற்ற இயலாத நிலை காணப்படும். இன்று சோம்பலும் மந்தத்தன்மையும் காணப்படும். இன்று கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்க இயலாத நிலை காணப்படும். பணிகள் அதிகமாக காணப்படுவதே இதற்கு காரணமாக இருக்கு. எனவே உங்கள் பணிகளை திட்டமிட்டு முறையாக கையாள வேண்டியது நல்லது. உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணப்படாது. புரிந்துணர்வின்மை காரணமாக தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் எழும். கடின உழைப்பு உங்களுக்கு கை கொடுக்காது. இதனால் கூடுதல் பணம் சம்பாதிக்கும் பல வாய்ப்புகளை நீங்கள் இழக்கலாம். சிறிய அளவில் பண இழப்புகள் காணப்படுகிறது. எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பருவநிலை மற்றும் ஒவ்வாமை காரணமாக தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, உங்கள் மனதில் குழப்பம் காரணமாக இன்று சிறிது அமைதியின்மை காணக்கூடிய நாள். இது உங்களால் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கும். உங்கள் பணிகளை ஆற்றும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இது சிக்கலுக்கு வழிவகுக்கும். உங்கள் துணையிடத்தில் தவறான புரிந்துணர்வு காணப்படும். இதனால் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இத்தகைய சூழ்நிலைகளை தவிர்ப்பது நல்லது. பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. திட்டமிடலின் காரணமாக நீங்கள் சில முக்கியமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம். இன்று உங்களால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலாது. தோல் மற்றும் கணுக்கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டுவீங்க. இதனால் உங்கள் நீங்கள் எதையோ இழந்தது போன்று உணர்வீங்க. சக பணியாளர்களிடம் இருந்து சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். இதன் காரணமாக நீங்கள் அவர்கள் மீது பழி போடுவீங்க. இது உங்கள் வளர்ச்சியின் தடைகளை ஏற்படுத்தும். உங்கள் துணையிடத்தில் தேவையற்ற தவறான புரிந்துணர்வு காணக்கூடியதாக இருக்கு. இதனை நீங்கள் மாற்றிக்கொள்வது சிறந்தது. பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய நாள். அதிர்ஷ்டமும் குறைந்து காணப்படும். எனவே உங்கள் செலவுகளை முறையாக திட்டமிட்டு செய்யுங்கள். அதிக வெப்பம் காரணமாக தோள்களில் எரிச்சல் காணப்படுகிறது. இதனால் அசௌகரியமாக உணர்வீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கு. உங்கள் மனநிலையில் இது காணப்படும். நல்லது நடக்கும் என்ற உணர்வுடன் இருப்பீங்க. உங்கள் தொழிலில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. இந்த போக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும்.
உங்களுக்கு ஊக்கத்தொகை போன்ற வகையில் கூடுதல் பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். இதனால் சேமிப்பு உயரும். உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். கன்னிராசி நண்பர்களே, அமைதியின்மை காரணமாக இன்று உங்களிடம் உறுதியும் தைரியமும் குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணியில் சிக்கல்கள் ஏற்படும் என்பதால் கவனமாக பணியாற்ற வேண்டும். மேலதிகாரிகளின் கவனத்திற்கு செல்ல வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் துணையிடத்தில் தவறான புரிந்துணர்வு காணப்படும். இதனால் இருவருக்கும் இடையே உண்டாகும் இடைவெளி காரணமாக நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும். பணம் இன்று குறைவாக இருப்பதனால் நீங்கள் முறையாக திட்டமிட இயலாது. பதட்டத்துடன் காணப்படுவீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் பொறுமை சோதிக்கும். எனவே சகஜமாக இருக்க வேண்டும். இதன் காரணமாக இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக ஆக்கலாம். பணியிடத்தில் பணிகள் இறுக்கமாக காணப்படும். இன்று உங்களிடம் நிறைய எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கு. என்றாலும் நீங்கள் கட்டுப்பாடுகள் காரணமாக உங்கள் இலக்கை நீங்கள் லட்சியத்தை அடைய இயலாது. எனவே உங்கள் துணை உங்கள் அன்பை சரியாக புரிந்து கொள்ள மாட்டாங்க. இன்று செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க. கடன் வாங்குவதற்கான சாத்தியம் இருக்கு. ஒவ்வாமை காரணமாக கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கடினமாக இருக்கும். உங்களிடம் பதட்டம் காணப்படும். பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு சிறந்த பயனளிக்கக்கூடியதாக இருக்கு. பணிகள் அதிகமாகவும் நேரம் குறைவாகவும் காணப்படும். இதனால் உங்களுக்கு பதட்டம் உண்டாகும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம். உங்கள் துணையிடத்தில் தேவையற்ற சண்டைகள் ஏற்படும். கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தடுக்க அவருடன் அனுசரித்து செல்வது சிறந்தது. அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற லட்சியம் எவ்வளவு இருந்தாலும் அது எளிதல்ல. பணம் வந்தாலும் தேவையற்ற செலவுகள் காரணமாக பணத்தை நீங்கள் பராமரிக்க இயலாது. பதட்டம் காரணமாக முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று விரைந்து பணியாற்றுவீங்க. கடினமான பணிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. உங்கள் இலக்குகளை அடைந்து திருப்தி அடைவீங்க. பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்கு. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. இதன் மூலம் பணியில் நீங்கள் சாதிப்பீங்க. இன்று பக்குவமும் புரிந்துணர்வும் கொண்டதன் காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீங்க. இதனால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. உங்கள் முயற்சி காரணமாக இன்று அதிக பணம் சம்பாதிப்பீங்க. கணிசமான தொகையை நீங்கள் சேமிப்பீங்க. பக்தியும் பிரார்த்தனையும் உங்களை மகிழ்ச்சியாக மனநிலையில் வைத்திருக்கக்கூடியதாக இருக்கு. இதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. மகரம் ராசி நண்பர்களே, நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதன் பொறுமையுடன் செய்ய வேண்டும். இதனால் வளர்ச்சியும் வெற்றியும் எளிதாக கிடைக்கக்கூடியதாக இருக்கு. முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். பணிகளை சாமர்த்தியமாக செய்வீங்க. உங்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. பணிகளை எளிதாக முடிப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நல்லுறவை ஏற்படுத்துங்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இன்றைய நாள் அதிக முயற்சி எடுக்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதிக ஆற்றலுடன் காணப்படுவீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதால் பொறுமையான மனநிலையுடன் நீங்கள் இருக்க வேண்டும். சிக்கலான சூழ்நிலைகளை சமாளிக்க நேர்மையான எண்ணங்கள் அவசியம். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடம் நல்லுறவு பராமரிக்க முடியாது. மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் சிறிது குழப்பம் ஏற்படும். உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. இதனால் நல்ல மனநிலையும் புரிந்துணர்வும் காணப்படும். இன்று நிதிநிலைமை சாதகமாக இருக்காது. இன்று அதிகரிக்கும் செலவுகள் காரணமாக கடன் வாங்க நேரிடலாம். மனக்குழப்பம் காரணமாக ஆரோக்கிய குறைபாடு காணப்படும். கால்வலி மற்றும் கணுக்கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்று சிக்கல் நிறைந்த நாளாக காணப்படும். வளர்ச்சி குறைந்து காணப்படும். இன்று ஏமாற்றங்கள் நிறைந்து காணப்படும். சக பணியாளர்களுடன் அகந்தை போக்கை காண்பிப்பீங்க. வளர்ச்சி குறித்து இன்று சிறிது பொறாமைப்படக்கூடியதாக இருக்குது. உங்கள் துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும்.
நல்லுறவை பராமரிக்க இது உங்களுக்கு உதவி செய்யும். பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். சேமிப்பு குறைந்து காணப்படும். இன்று நிதி குறித்த எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். உயர் அழுத்தம் மற்றும் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு உதவிகரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.